உப அலகு 7.3 ஒரு அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். நாம் இதுவரை எண்கள் மற்றும் அட்சர கணித உறுப்புகளினை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவது பற்றியும் போக்காப்பேயை காண்பது பற்றியும் கண்டோம். இப்போது நாம் அட்சர கணித கோவை ஒன்று அதன் குணகங்களுடன் காணப்படும்போது எவ்வாறு என கவனிப்போம். ஒரு செயற்பாட்டை இங்கு விளக்கத்திற்காக மேற்கொள்வோம். ஒரு செவ்வகம் ஒன்று உள்ளது. அந்த செவ்வகத்தினது நீளம் எக்ஸ், அகலம் வை என உள்ளது. நாம் இதன் சுற்றளவு என்ன என்று சிந்திப்போமானால், நான்கு பக்கங்களின் நீளங்களையும் கூட்டலாம். அவ்வாறு கூட்டும்போது எக்ஸ் சக வை சக எக்ஸ் சக வை என அமையும், ஏனென்றால் எதிர்பக்கங்கள் சமன் என்றபடியால். எனவே இதனை சுருக்கமாக 2x சக 2y என எழுதலாம். மேலும் வேறொரு முறையில் சிந்தித்தால், எக்ஸையும் வையையும் கூட்டி 2 பெருக்கலாம். எனவே செவ்வகத்தின் சுற்றளவு எக்ஸ் சக வை தர 2. எப்போதும் நாம் குணகத்தை முன்னால் எழுதுவோம். எனவே 2x சக y என எழுதலாம். இப்போது நாம் ஒரு அறிமுறையாக இந்த முடிவை நிறுவ விரும்புகின்றோம். என்னவென்றால், 2 x y என்பது 2x2yக்கு சமனாகும். இது எளிமையாக நாம் ஏற்கனவே கண்டு பயன்படுத்திய விடயங்கள் தான். எனவே 2x2y என இருக்குமா இருந்தால், நாம் 2 பொதுவாக எடுத்து மிகுதியை அடைப்பினுள் x y என எழுதலாம். இந்த சுருக்குகின்ற முறையை நாம் பயன்படுத்த வேண்டியுள்ளது இப்பகுதியில். எனவேதான் இதனை ஞாபகமூட்டுகின்றோம். 2x2yஐ 2 x y என எழுதலாம் என்றால், 2x2yன் காரணிகள் 2 மற்றும் x y ஆகும். மாணவர்களை, இப்போது நாம் 12x18y என்ற கோவையை, இது ஒரு அட்சர கணித கோவை, இதனை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவது பற்றி ஆராய்வோம். ஆம், 12x18y என உள்ளதை நாம் இவ்வாறு பெருக்கமாக எழுத முடியும். 12x என்பதை 2 தர 6x, 18y என்பதை 2 தர 9y. நாம் இப்போது முன்னர் கற்றது போல் 2 பொதுவாக எடுத்து இவ்வாறு எழுதலாம். 2 6x 9y அடைப்பினுள் என்றவாறு எழுதலாம். 2 x 9y. எனவே நாம் இப்போது 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதியுள்ளோம். 2 மற்றும் 6x 9y ஆகிய காரணிகளின் பெருக்கம் தான் 12x 18y. நாம் மேலும் காரணிகள் ஆக்கவும் முடியும், ஆனால் நாம் அதனை செய்யவில்லை. இங்கு விளக்கத்திற்காக இதனை செய்துள்ளோம். காரணிகளின் பெருக்கமாக இவ்வாறும் எழுதலாம் என்பதற்காக. இதோ 6 மற்றும் 9 மேலும் 3 பிரிக்கவும் முடியும் எமக்கு. இங்கு 2 நாம் 2 உறுப்புகளினதும் பொது காரணி என கூறலாம். இப்போது நாம் 12x 18y என்பதை 12x 3 தர 4x எனவும், 18y 3 தர 6y எனவும் எழுதலாம். இப்போது நாம் விரும்பினால் 3 பொது காரணியாக எடுத்து 3 அடைப்பினுள் 4x 6y என எழுதி காட்டலாம். இப்போது 3 தர 4x 6y என்பது 12x 18yக்கு சமனாகும். இப்போதும் நாம் 2 காரணிகளினது பெருக்கமாக எழுதியுள்ளோம். ஆனால் இங்கு 2 அல்லது 3 எமக்கு போக்காப்பே அல்ல. 2 காரணியாக எடுக்கும்போது மேலும் 1 காரணி இங்கே உள்ளது, பொது காரணி ஒன்று உள்ளது. இங்கு 3 எடுக்கும்போது 4, 6 ஆகியவற்றை மேலும் 2 வகுக்க முடியும். 2 என்பது மீண்டும் அந்த கோவைக்கு பொது காரணியாக உள்ளது என்பதைத்தான் நாம் இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றோம். எனவே 3 2 உறுப்புகளினதும் பொது காரணியாக எடுக்கப்பட்டுள்ளது. இங்கு 2 நாம் பொது காரணியாக எடுத்திருந்தோம். மீண்டும் அதனை நாம் கவனிப்போம். இப்போது 12 மற்றும் 18க்கு உயர்ந்த காரணி எதுவோ, பெரிய காரணி எதுவோ, அதனை அடிப்படையாக கொண்டு நாம் இப்போது பெருக்கமாக எழுதுகின்றோம். 12x 6 தர 2x என எழுதலாம். 18y 6 தர 3y என எழுதலாம். இப்போது நாம் 6 பொதுவாக எடுத்துக்கொண்டு 2x 3y என எழுதுகின்றோம். முதலிலும் நாம் எழுதினோம், 2 எடுத்துக்கொண்டு 6x 9y என, பின்னர் 3 எடுத்துக்கொண்டு 4x
ஆர்வை என எழுதினோம். ஆனால் இப்போது ஆரை பொது காரணியாக எடுக்கும்போது அடைப்பினுள் எந்த விதமான பொது காரணியும் இந்த இரண்டு உறுப்புகளுக்கும் இல்லை என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது நாம் போகா பேயை, அதாவது இந்த இரண்டு உறுப்புகளுக்குமான பொது காரணிகளுள் பெரியதை நாம் இங்கு எடுத்து பெருக்கங்களாக எழுதி காட்டியுள்ளோம். இப்போது இங்கு ஆறு பொது காரணியாக எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு தான் இந்த பொது காரணிகளுள் பெரியதாகவும் உள்ளது. அடைப்பினுள்ளே இருக்கும் இரண்டு எக்ஸ் சக மூன்று ஒய் ஆகியவற்றிற்கு வேறொரு பொது காரணி இல்லை என்பதை இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு எக்ஸ், ஆனால் முன்னர் நாம் இரண்டை பொதுவாக எடுத்த போது அடைப்பினுள் உள்ள இரண்டு உறுப்புகளுக்கும் பொது காரணி இருந்தது. அவ்வாறே மூன்றை எடுத்த போதும் இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. எனவேதான் இங்கு ஆறானது இந்த பனிரெண்டு எக்ஸ் சக பதினெட்டு ஒய் என்ற கோவையின் பொது காரணிகளுள் பெரியது ஆகும். ஆகையால் ஆறானது பனிரெண்டு எக்ஸ் சக பதினெட்டு ஒய்யின் பொது காரணிகளுள் பெரியது ஆகும். சுருக்கமாக சொல்லுவோம் என்றால் பனிரெண்டு எக்ஸை நாம் முன்னர் செய்த படிகளை மாணவர்கள் எடுத்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. எப்போதுமே இதன் போக்கா பேயை நீங்கள் காண வேண்டுமென்றால் பெரிய காரணிகள் அடங்கத்தக்கதாக பெருக்கமாக எழுதி பார்க்க வேண்டும். எனவே பனிரெண்டு எக்ஸ் என்பதை ஆறு தர இரண்டு எக்ஸ், பதினெட்டு ஒய் என்பதை ஆறு தர மூன்று ஒய். இப்பொழுது இந்த ஆறு தான் பெரிய காரணி, இரண்டு மூன்றை விட. எனவே ஆறை பொதுவாக எடுத்து இவ்வாறு எழுதும்போது காரணிகளின் பெருக்கமாக எழுதியுள்ளோம். ஆறு தான் இங்கு போகா பே ஆகும். ரம்யா, இவ்வளவு நேரம் இரண்டு தனித்தனி அச்சரக்கணித உறுப்புகளை எவ்வாறு காரணிப்படுத்தலாம் என பார்த்தோம். தற்பொழுது ஓர் அச்சரக்கணித கோவையை எவ்வாறு காரணிகளின் பெருக்கமாக காட்டலாம் என பார்ப்போமா? இங்கு 36A கூட்டல் 60B காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையை பற்றி கற்போம். முதலாவதாக 36A-னை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோமாயின் 36 இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று என காட்டலாம். அவ்வாறு ஏயினை காரணிப்படுத்தையில் ஏ என காட்டப்படும். இங்கு வினாவில் காட்டப்பட்டுள்ள 36A கூட்டல் 60B 36A-னை காரணிப்படுத்தி எழுதிவிட்டோம். அடுத்ததாக 60B-னை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோமாயின் 60-னை இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் ஐந்து என காட்டலாம். பியின் காரணியாக பியினை காட்டலாம். இங்கு இவ்விரண்டு உறுப்புகளிலும் இரண்டும் இரண்டும் மூன்றும் பொதுவாக அமைந்துள்ளது. எனவே இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்றினை பெருக்கும் பொழுது 12 பெறப்படும். இப்பன்னிரண்டினை பொது காரணிகளுள் பெரியதாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே 36A-னை பெறுவதற்கு 12-னை 3A-யுடன் பெருக்குதல் வேண்டும். அவ்வாறே 60B-னை பெறுவதற்கு 12-னை 5B-யுடன் பெருக்குதல் வேண்டும். எனவே 36 சக 60B ஆகிய குணகங்களின் பொது காரணிகளுள் பெரியதாக 12 பெறப்படும். எனவே 12 என்பது 36A-க்கும் 60B-க்கும் பொதுவானதாகும். எனவே 12-னை பொதுவாக எழுதுவோமாயின் 12 அடைப்பினுள் 3A கூட்டல் 5B என இறுதி விடை பெறப்படும். மேலும் ஓர் உதாரணத்தை கூற முடியுமா ரம்யா? ஆம் பிரியா, நிச்சயமாக. இங்கு தரப்பட்டுள்ள அச்சரக்கணித கோவையாக 12X சக 20Y சக 16Z ஐ காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையினை பற்றி நோக்குவோம். இங்கு 12X-னை பெருக்கமாக எழுதும் இடத்தில் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 2 தர 3 எனவும் திரியாக்கணியத்தின் பெருக்கமாக எக்ஸ் எனவும் எழுதலாம். அதேபோல் 20Y-னை 2 தர 2 தர 5 மற்றும் தெரியாக்கணியத்தின் பெருக்கமாக Y என எழுதலாம். வினாவில் தரப்பட்டுள்ளது போன்று
இறுதியாக 16 ஜெட்டினை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் இடத்து 2 தர 2 தர 2 தர 2 மற்றும் தெரியாக்கணியத்தின் பெருக்கமாக ஜெட்டினை கருதலாம். இங்கு பெருக்கங்களில் உள்ள பொது உறுப்புகளை நோக்குவோம். இங்கு ஒவ்வொரு வினாவிலும் 2 பொதுவாகவும் இன்னொரு 2 பொதுவாகவும் காணப்படுகின்றது. எனவே இங்கு பொது காரணிகளும் பெரியது 4 ஆகும். 12x மற்றும் 20y மற்றும் 16z என்பவற்றில் 4 பொது காரணிகளாக அமைவதனால், எனவே முதலாவதாக 12x-ஐ பெறுவதற்காக பொது காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 4 பொதுவாக அமைந்துள்ளதனால் 4 எழுதி 12 பெறுவதற்காக 3x-ஐ எழுதுவோம். அதேபோல் 20y-ஐ பெறுவதற்காக 4 மற்றும் 5y என்பவற்றினை பெருக்குதல் வேண்டும். 16z-ஐ பெறுவதற்காக 4 மற்றும் 4z-ஐ பெருக்குதல் வேண்டும். இங்கு 4 பொதுவாக காணப்படுவதனால் பெருக்குகையில் அதனை வெளியே பொதுவாக எடுத்து எழுதுதல் முடியும். அச்சரக்கணித கோவை எனும் பாடத்தில் நாம் கற்றது போன்று 4-ஐ பொதுவாக எடுத்து எழுதிய பின் எஞ்சிய உறுப்புகளினை அடைப்பினும் எழுத இயலும். எனவே 3x சக 5y சக 4z என்பவற்றை அடைப்பினுள் எழுதி இறுதி விடையை பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்களே, மேலதிக அறிவிற்காக பயிற்சி 7.2 மேற்கொள்க.